வணக்கம் நண்பர்களே, ஜோகோ இன்டர்வியூ ப்ரோக்ராமிங் சீரீஸில் இன்றைக்கி 6வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமோட கொஸ்டின் என்னென்னா, ஃப்ரம் அ கிவன் அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் பிரிண்ட் த நெக்ஸ்ட் பிக்கர் நம்பர் ஃபார் ஈச் நம்பர் இன் த அரே. அவங்க ஒரு அரேவை கொடுத்துருக்காங்க. இந்த அரேவை கொடுத்துட்டு ஒவ்வொரு நம்பருக்குமே அதுக்கு நெக்ஸ்ட் பிக்கர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ 8 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் வச்சுப்போம். இந்த 8ங்கிற நம்பரை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், 8 லெஸ் தென் 8ஆ அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு டவுட்டு உடனே வந்திருக்கும், ஏன்டா இந்த இடத்துல 8 லெஸ் தென் 8ன்னு செக் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் பொறுங்க நான் சொல்கிறேன். இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 8 லெஸ் தென் 3ஆ அப்படின்னு பார்க்குறேன். இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறம் 3ஆ தான் என்ன பண்ணுறேன்னா 8 லெஸ் தென் 19ஆ அப்படின்னு பார்க்குறேன். அதாவது 10 வந்திருக்கிற நம்பர் 19ஐ விட 8 சின்னதாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம், கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகிடுச்சு. ட்ரூ ஆனனால என்ன பண்ணுறேன்னா, நான் பிக் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறேன். அந்த பிக்கில் போய் இந்த 19ஐ உட்கார வச்சிடுறேன். ஓகேவா, இந்த 19ஐ உட்கார வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு 10 வருது, அந்த 10ஓடு நான் செக் பண்ணி பார்க்குறேன். 8 லெஸ் தென் 10 அப்படின்னு, இதுவுமே இதை விட பெருசாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா, இந்த 10ங்கிறது மட்டும்தான் பிக்கில் போய் ஸ்டோர் ஆகணும். இங்கே 19ங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. இது ஏன் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகுதுன்னா, இன்கேஸ் இந்த இடத்துல வந்து 10ன்னு இருந்து இந்த இடத்துல 19ன்னு இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு இங்கே 10ங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும் பிக்கில். நெக்ஸ்ட் டைம் 19 அப்படின்னு வரும்போது என்ன ஆகுனா, இந்த 19 போய் ஸ்டோர் ஆகிடும். எனக்கு அந்த மாதிரி ஸ்டோர் ஆகக்கூடாது. அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குறேன். வர்ற 19ங்கிற நம்பர் பிக்கை விட சின்னதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது, இப்போ பிக்கில் 10ங்கிற நம்பருக்கு 10 கிரேட்டர் தென் 19ஆன்னு பார்க்கும், எனக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். அப்போ என்னாகும், இந்த பிக்கில் போய் இந்த 19ங்கிறது உட்காராது, எனக்கு 10ன்னே அப்படியே இருக்கும். இதுதாங்க லாஜிக். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 8ங்கிறத எடுக்கிறேன். ஒரு அரையிலேருந்து ஒரு நம்பரை பிரித்து எடுக்கிறேன். இந்த 0, 1, 2, 3 இதெல்லாம் இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ். அரே ஆஃப் 0ஐ எடுக்கிறேன். அரே ஆஃப் 0ஐ எடுத்து திரும்ப அரே ஆஃப் 0ஓடே கம்பேர் பண்ணுறேன். நான் சொன்னலை ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 8 எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அடுத்து 3 அப்படின்னு எடுத்து 10ஓடு நான் கம்பேர் பண்ணக்கூடாது. திரும்ப ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து 0th இண்டெக்ஸ்லேருந்தே கம்பேர் பண்ணிகிட்டே போகணும். 10ன்னு எடுத்தேன்னா திரும்ப 0th இண்டெக்ஸ்லேருந்தே கம்பேர் பண்ணிகிட்டே போகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் டைமே இந்த 0th இண்டெக்ஸோடு கம்பேர் பண்ணுறேன். எப்படியும் ஃபஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபெயில் தான் ஆக போகுது. இன்கேஸ் செகண்ட், இன்கேஸ் எனக்கு பாஸ் ஆனிச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, பிக் அப்படிங்கிற வேரியபிளில் அரே ஆஃப் 0ஐ தூக்கி வைக்கிறேன். இது ஃபஸ்ட் டைம் இது பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் போகிறோம், திரும்ப இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். அரே ஆஃப் 0 அதில் அரே ஆஃப் 1 கம்பேர் பண்ணி பார்க்குறோம், லெஸ் தென்னாக இருக்கா அப்படின்னு. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், பிக்குங்கிற வேரியபிளில் அரே ஆஃப் 1 நான் அப்படியே உட்கார வச்சிடுறேன். திரும்ப என்ன பண்ணுறேன், இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குறேன். அரே ஆஃப் திரும்ப 0ஓட அரே ஆஃப் 2 1னா 10 செக் பண்ணி பார்க்குறேன். அது வந்து 8ஐ விட பெருசாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், பிக்குங்கிற வேரியபிளில் அந்த அரே ஆஃப் 2ஐ நான் உட்கார வைக்கிறேன். இது 3வது கண்டிஷன் செக் பண்ணிட்டோமா. 4வது கண்டிஷன் இப்போது செக் பண்ணி பார்க்க போகிறோம். இஃப் அரே ஆஃப் 0 லெஸ் தென் அரே ஆஃப் 3, இந்த இடம் தான் நமக்கு ஒன்றுமே வாய்ப்பு கிடைக்க போகுது. இப்போ இங்கே 8 இருக்கும், இந்த இடத்துல வந்து 19 இருக்கும். 8ஐ விட 19 பெருசாக இருக்குது அப்படின்னோடனே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக்கில் வந்து அந்த அரே ஆஃப் 3ஐ உட்கார வைக்க பார்க்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது. அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டிஷனை ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்ன பண்ணுறேன், பிக்கை விட வந்திருக்கிற வேல்யூ சின்னதாக இருந்தால் மட்டும்தான் நான் அதோட உட்கார வைக்க போகிறேன். அப்போ இந்த கண்டிஷன் நான் இங்கே ஆட் பண்ணுங்கிறனால இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். என்னென்னா அரே ஆஃப் 3, அதாவது வர வேல்யூ எனக்கு பிக்கை விட சின்னதாக இருக்கணும். ஐ மீன் பிக் கிரேட்டர் தென் அரே ஆஃப் 3. இப்போ 3ல என்ன இருக்குது, 19ன்னு வந்துருச்சு. பிக்கில் ஆல்ரெடி 10ன்னு இருக்குது. 10 கிரேட்டர் தென் 19 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அப்போது எனக்கு இந்த இடத்துல உள்ளே வராது. இந்த இடம் தான் வந்து நமக்கு மெயின் லாஜிக்காக இருக்க போகுது. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட்டு 8 லெஸ் தென் 3ன்னு வருது.
இந்த பக்கம் 8 இருக்கும் இந்த பக்கம் 3 இருக்கும் 8 3 விட சின்னதா இருக்கானு பாக்கும் கண்டிஷனே வெல்ல வராது இங்க 10 வருதுல இங்க 10 வரும்போது என்ன ஆகும்னா 8 விட 10 பெருசா இருக்கு உள்ள வந்துட்டு பிக்க விட இது சின்னதா இருக்கா அப்படிங்கற ஒரு இடத்த செக் பண்ணி பாக்கும் இங்க தான் நமக்கு டவுட் வரணும் நான் பிக்ங்கற வேரியபிள் எதுவுமே ஆட் பண்ணல அப்பதான் நான் என்ன பண்றேன்னா பிக் அப்படிங்கற வேரியபிள்ல இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படிங்கற வேல்யூவை நான் அசைன் பண்றேன் ஏன் இத அசைன் பண்றேன்னா இன்டிஜர்லயே இருக்கிற பெரிய வேல்யூவை எடுத்து வைக்கிறேன் இதல பாத்தீங்கன்னா 214 கோடி 78 லட்சம் சொச்ச நம்பர் இருக்கு இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படிங்கறத அசைன் பண்ணி வச்சிட்டேனா இப்போ இதல இந்த 214 கோடி சொச்ச இருக்கும் அதோட வந்திருக்கிற நம்பர் அதாவது 10 சின்னதா இருக்கானு பார்த்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனோனே என்ன பண்ணுவாரனா பிக்ல போய் அந்த 10-ஐ ஸ்டோர் பண்ணி வைப்பாரு இந்த லாஜிக் தான் இதுக்கு வர்க் ஆகுது இந்த மாதிரி நம்ம ரிபீட்டடா ஆக்சன் நடக்குறோமா இந்த ரிபீட்டட் ஆக்சன் நடக்கறனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு லூப் தேவைப்படுது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் 0 இருக்கு அப்புறம் 1 வருது அதுக்கு அப்புறம் 2 வருது அதுக்கு அப்புறம் 3 வருது ஆனா இந்த இடம்லாம் அப்படியே இருக்கு 0 0 0 ஆவே இருக்கு இந்த பக்கம் 1 1 ஆ மாறுது அதனால நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல j அப்படினு வச்சிட்டு நான் ஒரு லூப் எழுதுறேன் ரிபீட்டட் ஆக்சன் நடக்கறனால எனக்கு லூப் தேவைப்படுதுன்னு சொன்னனா அதனால அந்த ஒரு இஃப் மட்டும் எடுத்து வச்சிரேன் இந்த இடத்துல வேல்யூ மட்டும் தான மாறிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் 0 இருக்கு 1 2 3 மாறிட்டே இருக்கா அதனால இத என்ன பண்றேன் j னு வச்சிட்டு நான் இங்க ஒரு for லூப் எழுதிக்கிறேன் for int j equal to 0 j less than array.length வரைக்கும் போகணும் ஒவ்வொரு வாட இந்த லூப் முடிஞ்ச உடனே j ஓட வேல்யூவை 1 1 ஆ இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு இந்த லூப்பை இங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல நான் முடிச்சிக்கிறேன் இப்போ பாருங்க j வந்து 0 வரும் அதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணி பாக்கும் இந்த இடத்துல 0 பெருசா இருந்துச்சா அது பிக்ல 0 வா ஆட் பண்ணும் அதுக்கு அப்புறம் 1 னு மாறும்போது 3 வரும் கண்டிஷன் செக் பண்ணி பாக்குது ஃபெயில் ஆகுது அப்புறம் j ஓட வேல்யூ 2 னு வருது 10 வந்திருது 8 less than 10 னு பாக்குது கண்டிஷன் ட்ரூ ஆனவனே பிக்ல என்ன இருக்கு இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ அதை விட வந்திருக்கிற 8 ங்கிறது சின்னதா இருக்கா அப்படினு பார்த்துட்டு பிக்ல 8 ங்கற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது இது வந்து 1 டைம் இந்த 8 ங்கற நம்பருக்கு 1 டைம் நமக்கு இட்ரேட் ஆகுது இதே மாதிரி எனக்கு 3 செக் பண்ணனும் 10 செக் பண்ணனும்19 செக் பண்ணனும் இந்த மாதிரி இதையும் திரும்ப 4 வாட்டி எழுதினா நான் இதே லூப்ப திரும்ப திரும்ப நான் 4 வாட்டி எழுதி இருந்தா நல்லா இருக்காதுல அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல எனக்கு இன்னொரு நெஸ்டட் லூப் தேவைப்படுது அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல i அப்படினு நான் வச்சிக்கிறேன் ஐன்னு வச்சுட்டு இங்கே நான் ஒரு ஐ லூப்பை எழுதிடுறேன் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் அரே டாட் லென்த்து இந்த ஒவ்வொரு லூப் முடிஞ்சோடனே ஐயோட வேல்யூ 1 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப்பை இங்கே ஆரம்பிச்சு இந்த இடத்த நான் முடிச்சுக்கிறேன் அதாவது இதுக்கு கீழே இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த ஃப்ளோ அப்படியே நமக்கு ஒர்க் ஆகும் என்ன ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோன்னா லாஸ்ட்டாக இந்த 19 அப்படின்னு எடுக்கும்போது 19 அப்புறம் வேறு எந்த பெரிய வேல்யூவுமே இல்லை அதனால என்ன ஆகுனா இந்த பிக்கில் வந்து அந்த 214 கோடி 78 லட்சம் அதே நம்பரோட இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபார் லூப் இந்த அஜே லூப் முடியுதுல இந்த ஜே லூப் முடிஞ்ச பிறகு நான் ஒரு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குறேன் என்னன்னா இஃப் பிக் நாட் ஈக்குவல் டு இந்த இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு இருக்கா இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ மேலே தெரியுது மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி நாட் ஈக்குவல் டுவா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நம்பர் அதாவது அந்த அரே ஆஃப் ஐ அந்த அரே ஆஃப் ஐயை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதாவது எஸ்ஓபியில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லனில் அரே ஆஃப் ஐயை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதோட எனக்கு இந்த ஆரோ மார்க்கையும் சேர்த்து ப்ரிண்ட் பண்ணிட்டு இந்த பிக்கோட வேல்யூவையும் ப்ரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லை அப்போனா எல்ஸில் நான் இல்லை அப்படின்னு வரும்போது வெறும் அந்த ஐ வேல்யூவை மட்டும் எனக்கு ப்ரிண்ட் பண்ணால் போதும் அதனால் எஸ்ஓபியில் அரே ஆஃப் ஐயை மட்டுமே ப்ரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இதோட இந்த ப்ரோக்ராமை நிப்பாட்டுறேன் இதே ப்ரோக்ராமை நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இன்டீஜர் அரே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அரேல 8 4 1 9 6 2 அப்படின்னு ஒரு வேற ஒரு நம்பரை கொடுத்துருக்கோம் இப்போ நான் இந்த அரையிலேருந்து ஒவ்வொரு நம்பராக பிரித்து எடுக்கணும் நான் அதனால என்ன பண்ணுறேன் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் லூப்பில் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் அரே டாட் லென்த் வரைக்கும் போகணும் ஒவ்வொரு ஆட்டி லூப் முடிஞ்சோடனே ஐயோட வேல்யூ 1 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்
இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஈக்குவல் ஜீரோவும் போது எனக்கு எட்டுங்கிறது தனியா பிரிஞ்சு வந்துடும். இந்த எட்டை எடுத்து என்ன பண்ணா, நான் எல்லா வேல்யூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த கம்பாரிசன் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபார் லூப்புக்கு பேர் வந்து ஜே லூப்னு நான் வைக்கிறேன். இன்ட் ஜே ஈக்குவல் டு ஜீரோ, ஜே லெஸ் தென் அரே டாட் லென்த். ஒரு வாட்டி லூப் முடிஞ்சதுமே ஜேவோட வேல்யூ ஒன்னு ஒன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ரெண்டு லூப் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தவனே நான் என்ன பண்றேன், ஒரு கண்டிஷன் செக் பண்ணி பாக்குறேன். என்னன்னா அரே ஆஃப் ஐ லெஸ் தென் அரே ஆஃப் ஜேவா இருக்கா அப்படின்னு பாக்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க பிக் அப்படிங்கிற வேரியபிள்ல அரே ஆஃப் ஜேவை அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டிஷன் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோமா. என்ன கண்டிஷன், இஃப் அந்த அரே ஆஃப் ஜே வருதுல அது வந்து என்ன பண்ணா லெஸ் தென் பிக்கா இருந்தா மட்டும்தான் இதுல என்டர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனா கொடுத்தாச்சு. இப்ப பிக்ல நம்ம பெரிய வேல்யூவை அசைன் பண்ணணும். அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது பிக்கை விட கம்மியா இருக்கா அப்படின்னு பார்க்கும். அதனால நான் என்ன பண்றேன், இன்ட் பிக் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு இன்டீஜர்ல இருக்கிற பெரிய வேல்யூ எடுத்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வெளில வந்தவுடனே நான் என்ன பண்றேன், ஒரு கண்டிஷன் செக் பண்ணி பாக்குறேன். இந்த நெஸ்டட் ஃபார் லூப், அதாவது ஜே ஃபார் லூப் முடிஞ்சு வெளில வந்ததும், இந்த ஜே ஃபார் லூப் முடிஞ்சு வெளில வந்த நான் என்ன பண்றேன், ஒரு கண்டிஷன் செக் பண்றேன். என்னன்னா இஃப் பிக் நாட் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ, இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ, அதாவது பிக்ல வந்து எந்த ஒரு வேல்யூமே அசைன் ஆகாம வேற வேல்யூ அசைன் ஆயிருந்துச்சு, அதாவது இந்த இன்டீஜர்ல பெரிய வேல்யூ கொடுத்துருக்கோம்ல அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் வேல்யூ அசைன் ஆயிருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன்ல என்ன பண்ணா அந்த அரே ஆஃப் ஐ வேல்யூ அதோட எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வரணும், இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துட்டு பிளஸ் நான் அந்த பிக் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு வேல்யூ முடிஞ்சதும் எனக்கு ஒரு கமா வந்துடணும். இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ல வேணாம், ஒரே லைன்ல வேணுங்கிறதுனால நான் பிரிண்ட் கொடுத்துருவேன். இல்ல எனக்கு அந்த வேல்யூ வந்து பிக்கோட வேல்யூ வந்து இன்டீஜர்ல இருக்கிற பெரிய வேல்யூவாவே இருக்கு, எதுவுமே அசைன் ஆகல அப்படிக்கும்போது நான் என்ன பண்ணா வெறும் அந்த அரே ஆஃப் ஐய மட்டுமே பிரிண்ட் பண்ணுங்க, அரே ஆஃப் ஐய மட்டுமே பிரிண்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து பிக் வேல்யூ எதுவுமே இல்ல அப்படிங்கறதுனால நான் இந்த மாதிரி சிம்பிளா இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இப்ப அந்த ப்ரோக்ராம சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். பாருங்க எட்டுக்கு அடுத்த நம்பர் ஒன்பது, இங்க பாருங்க எட்டுக்கு அடுத்த பெரிய நம்பர் ஒன்பது, நாலுக்கு அடுத்த பிக் நம்பர் ஆறு, ஒன்னுக்கு அடுத்த பிக் நம்பர் ரெண்டு இருக்கு, நாலு இனிமே நிறைய வரும். ஆனா ஒன்னுக்கு அடுத்த இமிடியட் நெக்ஸ்ட் ரெண்டு தான் வரணும். இந்த ரெண்டு இங்க வந்துருக்கு பாரு. இன்கேஸ் இந்த இஃப் நான் மாத்தி கொடுத்தனா எனக்கு இந்த அவுட்புட் வராது. அதனால எனக்கு இந்த மாதிரி கரெக்டான ப்ரோக்ராம் எனக்கு வந்துருச்சு. நான் இன்னும் இதை ரெண்டு மூணு டெஸ்ட் கேஸ்ல கூட செக் பண்ணி பாக்கலாம். இப்போ ஒன்பதுக்கு விட பெரிய நம்பர் எதுவும் இல்ல அப்படிங்கறனால ஒன்பதுல வந்து அதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லங்கறனால பிரிண்ட் பண்ணுது. இந்த நான் எல்லன் கொடுத்துட்டேன் தெரியாம இந்த நான் பிரிண்ட் தான் கொடுத்துக்கணும். இப்ப நான் வேற நம்பர் கொடுத்து நான் செக் பண்றேன். எந்த நம்பருக்கு பதிலா நாலு கமா அஞ்சு கமா ரெண்டு கமா இருபத்தஞ்சு அப்படிங்கிற இன்னொரு டெஸ்ட் கேஸ கொடுக்குறேன். இதை ரன் பண்ணும்போது என்ன எப்படி ஆன்சர் வருது, நாலுக்கு இமிடியட் நெக்ஸ்ட் பிக் நம்பர் அஞ்சு, அஞ்சுக்கு இமிடியட் பெஸ்ட் இருபது பிக் நம்பர் இருபத்தஞ்சு, அப்புறம் ரெண்டுக்கு எடுத்தீங்கன்னா நாலு, இருபத்தஞ்சுக்கு எதுவுமே இல்ல அதனால எம்டியா கொடுத்துருச்சு. அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.